அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞானமுகாம் ஐந்தின் இரண்டாவது நாள். ஐயா வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காங்க. இப்போ நேரம் ஐயா உங்ககிட்ட பேசுறதுக்கு நானே உங்களை உங்கள் சார்பாக ஐயாவை அழைக்கிறேன். வாங்கய்யா. சரி, இப்போ நான் வந்து நேற்று ரெண்டு செஷன் பண்ணோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக பார்த்துட்டு நம்ம வேறு ஏதாவது அதில் ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நேற்று பேசின ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. நேற்று காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், இந்த ரெண்டையுமே நீங்கள் டோட்டலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட நம்ம தேடுதல் எல்லாமே முடிஞ்சிடும். அதை டச் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லா இதுகளுமே பண்ணிகிட்ருக்குறோம். அதில் உங்களுக்கு இப்போ நேற்று பேசுனதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு முதல்ல வாய்ப்பு உங்களுக்கு, அதுக்கப்புறம் அடுத்தாப்புல நானும் அது சம்மந்தமாக தான் பேச போகிறேன். வேறு புதுசாக ஒரு டாபிக் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறதில்ல, நம்ம பேசுனது தான் பேச போகிறோம். நீங்கள் முதல்ல ஏதாவது உங்களுக்கு மனசில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் முதல்ல தெரியப்படுத்துங்க. ஏதாவது ஒரு பகுதியில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னாலும் கூட அது என்ன பகுதிங்கிறத சொன்னீங்கன்னா அது சம்மந்தமாகவும் கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஓ, பிரமாதமான பவுலர் வந்திருக்காங்க. சரி சார். அனிதா கருணாகரன், ஐ வெல்கம். வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். நேத்து வந்து பேசினதுல கொஞ்சம் புது டாபிக்ஸ் இருந்தது, அது ஒரு வாட்டி தான் கேட்டேன், திரும்ப என்னால கேட்க முடியல. சரி. அதனால எனக்கு வந்து இன்னொரு வாட்டி அந்த டோட்டல் மைண்ட், அப்புறம் அந்த கான்சியஸ் மைண்ட், அதை பத்தி ஒரு வாட்டி சொல்றீங்களா? சரி. அதாவது இப்போ நாம வந்து ஒரு எதையாவது ஒரு வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து நாமளே இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம். இந்த தாட்டுங்கிறது வந்து நம்மளை அறியாமல் வர்றது தாட்டு, நாமளாக முயன்று செய்கிறது வந்து திங்கிங். அப்போ அது வந்து நம்மளை அறியாமல் செயல்படுறது ஒன்று இருக்குது, நாமளாக செயல்படுறது ஒன்று இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் நம்மளறியாமல் செயல்படுறத பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை, நாமளாக செயல்படுறதில் மட்டும் நாம் செயல்பட்டுக்கிட்டால் போதும்ங்கிற மாதிரி நாம் சொல்லியிருந்தோம். இது வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற கேட்டரில் வந்துருக்கு. இப்போ இதில் நாம் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், நீங்கள் தாட்டு திங்கிங் ரெண்டையுமே சேர்த்து கான்சியஸ் மைண்ட் ஆக்கிறோம். அப்போ என்னன்னு சொன்னால், கான்சியஸ் மைண்ட் வந்து நீங்களாக செஞ்சாலும் சரிதான், உங்களை அறியாமல் செஞ்சாலும் சரிதான், இது வந்து கான்சியஸ் மைண்ட், நீங்களாக செய்கிறது. இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட 24 hours நம்மகிட்ட ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் தூங்கினாலும் கூட கனவாக கூட வரும், அதுவும் கான்சியஸ் மைண்டு தான். அதனால் அது வந்து நமக்கு தெரிகிற மாதிரி அது பாட்டுக்கு செயல்பட்டுகிட்டே இருக்கும். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி, அது டோட்டலாக செயல்படுறது வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த வேலைக்கு தேவையோ அந்த நேரத்திலும் அதுவாக வந்து செயல்பட்டுட்டு அதுவாக மறைஞ்சிடும். அதில் வந்து ஆசிலேஷனே இருக்காது, செய்வோமா வேண்டாமா, செய்வோமா வேண்டாமான்னு சொல்லி அலைபாயிற தன்மையெல்லாம் இந்த டோட்டல் மைண்டு இருக்க கிடையாது. வரும், செயல்படும், போயிடும், அந்த மாதிரி ஒரு இதுதான் டோட்டல் மைண்டு. கான்சியஸ் மைண்டு வந்து 24 hours எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அந்த கான்சியஸ் மைண்ட்லேயுமே அதை கொஞ்சம் சமாதானப்படுத்துறது தான் தாட் வேற, திங்கிங் வேறேன்னு பிரிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ரெண்டையுமே சேர்த்தே கூட நீங்கள் கான்சியஸ் மைண்டுன்ட்டு எடுத்துக்கிட்டு, கான்சியஸ் மைண்டே கூட நீங்கள் ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாலே போதும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கான்சியஸ் மைண்ட், நம்ம எந்த வேலைக்குமே நம்ம இது செய்யுமா வேண்டாமனு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பெல்லாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களால் அளவில் நீங்கள் உங்கள் தரத்தில் வந்து ஒரு முடிவெடுக்கிற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும்.
அந்த அதனால அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ரோல் வந்து அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை அந்த டோட்டல் மைண்டே பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு இரவு நேரம் ஒரு ஒரு கரடுமுரடான பகுதி சரியான வெளிச்சம் இல்லை, ஒரு கரடுமுரடான ஒரு பாதையோடையோ இதுவழியோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது பள்ளங்கள் கிடக்குமோ, ஏதாவது இருக்குமோ, இடை விழுந்துருவோமோ, அப்படி இப்படிமோன்னு சொல்லி ஒரு பயத்தோட நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டு ஒரு பய உணர்வு வந்து வந்து போயிட்டே இருக்கு. நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன் நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ ஒரு தடுமாற்றத்தோட நம்ம நடந்து போயிட்டு இப்போ இது வந்து கான்சியஸ் மைண்டினுடைய செயல்பாடு. இப்போ உதாரணமாக திடீர்னு சொல்லி நம்மள அறியாமலே இடத்துல இடறி விழுந்துடுறோம். இடறி விழுந்ததுக்கு பிறகு நாம் அதிலிருந்து எழும்பி நம்ம எழும்பி சகஜ நிலைக்கு வரோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எழும்பி சகஜ நிலைக்கு வரும் பொழுது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னுட்டெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து யோசித்து எல்லாம் குழம்புறதில்ல. இப்படி பண்ணனா, இப்படி எழும்புனா சரியா இருக்குமா, அப்படி எழும்புனா சரியா இருக்குமான்னு சொல்லி எல்லாம் நீங்க குழம்புறதில்ல. நீங்க விழுந்த உடனே உங்களை அறியாமலே நீங்க எழும்பிடுவீங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த டோட்டல் மைண்ட் வந்து வேலை செய்யும். டோட்டல் மைண்ட் வந்து அந்த ஆக்ஷன்ல தான் இருக்கு. அது வந்து தேவைப்பட்டாங்கன்னா அதுவும் வந்து செயலுக்கு வந்துடும். அதனால அதுக்காக நம்ம கான்சியஸ் மைண்டை முழுக்க புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்சியஸ் மைண்டே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. சில இதுகளெல்லாம் ரிசீவ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சில இதுகளெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நீங்களா உங்களுக்கு உங்கள் எல்லைக்குட்பட்டதை நீங்கள் ஒரு கருவியாக இருந்து நீங்கள் செயல்படுற மாதிரி செயல்பட்டு போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டினுடைய இப்போ உதாரணமாக நம்ம வந்து டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறது வந்து டோட்டல் மைண்ட். அந்த டோட்டல் மைண்டு வந்து 100% வச்சுக்கலாம். அந்த 100%ல 25% தான் அந்த கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்டுங்கிறது மனம்ங்கிற ஒரு பகுதி மட்டும்தான் வருது. இதில் இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது அங்கே கான்சியஸ் மைண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிறோம். இப்போ மொத்தம் எல்லாம் சேர்ந்து டோட்டல் மைண்டு, டோட்டல் மைண்டு வந்து 100% வச்சாச்சு. அதில் ஒரு 25% தான் கான்சியஸ் மைண்ட். இப்போ அந்த 25%ஆக செயல்படக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்டை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டே 100% வச்சுக்கிட்டோம்னா அந்த அந்த கான்சியஸ் மைண்டுமே ரெண்டு பகுதியாக இருக்கு. ஒன்று இப்போ ஒரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ரிசப்டிவ் மோடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேதர் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சென்சரி பார்ட்டுங்கிற மாதிரி ஒரு சென்சரி பார்ட் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சென்ஸ் ஒரு நம்ம ஃபீல் பண்ணி ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ரிசப்டிவ் மோடில் செயல்படக்கூடிய பகுதி தான் அந்த கான்சியஸ் மைண்டில் உள்ள 70% அதுதான் அதான் இருக்குது. 70% 70% வந்து அதில் இருக்குது. மீதி ஒரு 30% தான் என்னன்னு சொல்லிச்சோன்னா மீதி நம்ம ஏற்கனவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற மாதிரி பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு 10% புத்தி ஒரு 10%, அதே மாதிரி சித்தம் ஒரு 10%, அகங்காரம் ஒரு 10%, எல்லாம் சேர்ந்து ஒரு 30% வந்து இந்த கான்சியஸ் மைண்டில் வந்து இருக்குது. அப்போ இந்த கான்சியஸ் மைண்டில் உள்ள மெஜாரிட்டி ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால் சென்சிட்டிவாக இருக்கிறது தான், எல்லாத்தையும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிறது தான் அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ரோல். இப்போ இது வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் போதும், அந்த செயல்படக்கூடிய இதுகளெல்லாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த செயல்படக்கூடிய இதுகளில் அந்த மீதி இருக்கக்கூடிய 30% இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த அகங்காரங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து இணைஞ்சி கொஞ்சம் ஒரு மேஜர் ரோல், நான் தான் செய்வேங்கிற மாதிரி ஒரு தலை தூக்குறதுனால ஏதோ ஒரு வகையான ஒரு ரோல் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுக்கு கிடைச்சிடும். நான் செய்வேன், இதை முடிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு ரோல் அது கிடைச்சிடும். அதனால உண்மையிலே இது வரும் 10% தான். அந்த 10%ஏ வந்து ஒரு முக்கியமான ரோலை எடுக்கும் பொழுது அதுக்கு இது சப்மிட் ஆயிடுது. அந்த நம்ம அந்த 70% கூட சப்மிட் ஆயிடுது. ஏன்னா இது வந்து எதை வேணாலும் ஏற்றிடக்கூடிய அளவில் ஒரு தன்மையில் இருக்கிறதுனால இது அதுக்கும் சப்மிட் ஆயிடுறதுனால அந்த அந்த 10%ஆக செயல்பட வேண்டிய அந்த நான்ங்கிறக்கூடிய அம்சம் வந்து இது நான் தான் செய்வேன், இது இப்படி தான் செய்வேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருது. ஆனால் உண்மையிலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
இரெஸ்பான்சிபிள் எடுக்க வேண்டியது இந்த டோட்டல் மைண்டே பார்த்து என்ன வேணும்னு செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடும். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், மேட்டரை கலெக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான், என்னென்னங்கிறத ரிசீவ் பண்ணி என்னென்னலாம் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னென்னலாம் நடக்குது. இப்போ உதாரணமாக நம்ம நிறைய சப்தங்கள் கேட்கணுன்னா என்னென்ன சப்தம்லாம் கேட்குது, நமக்கு என்னென்ன தாட் வருதுன்னா என்னென்ன தாட்டெல்லாம் வருதுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து செயல்பட்டால் மட்டும் போதும். ஆனால் இது வந்து நானே செயல்வேங்கிற மாதிரி ஒரு கர்த்தா மாதிரி செயல்படும் பொழுது, ஒரு டூயர்ஷிப் ரோல் எடுக்கிறதுனால தான் இந்த கான்சியஸ் மைண்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள், சுமைகள், இதுகள் எல்லாமே வந்துடுது. அதனால் இந்த கான்சியஸ் மைண்டை வந்து நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய கான்சியஸ் மைண்ட் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இடி மின்னல், இப்போ நம்ம மழை காலங்கள்லாம் வந்துட்டு இடி மின்னலெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக பார்த்துருக்குறோம். இடின்னுட்டு நம்ம ஒரு ஓசை கேட்குறோம், உண்மையிலே அது இருக்குதா? இடி ஓசைங்கிறது இருக்குதா? இடி ஓசை ஒன்று இடின்னுட்டு ஒன்று இருக்காங்க, இடி ஓசை கேட்குது, இடின்னுட்டு ஒன்று இருக்குதா? பார்த்தா நம்ம இடி கேட்குது, இடி முழக்கம் கேட்குதுன்னுட்டுலாம் நம்ம சொல்கிறோம், இடி ஓசைன்னு சொல்கிறோம். இடின்னுட்டு ஒன்று உண்டா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இடின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இடின்னுட்டு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரின்னா பார்த்தான்னு சொன்னால் ஓசை கேட்க தானே செய்யுது. அதனால அது வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே எது இருக்குன்னு சொன்னால் மின்னல் இருக்குது. மின்னல் தான் வந்து அந்த மின்னலினுடைய ஓசை தான் இடி ஓசைன்னு சொல்கிற மொழியே மின்னலுடைய ஓசை தான். மின்னல் தான் ஓசை ஏற்படுத்திட்டு மறைஞ்சு போயிடுது. அது மறைஞ்சு போன பிறகு இடிங்கிற பேரில் நம்ம அதை லிசன் பண்ணுறோம். அப்போ உண்மையிலேயே நம்ம லிசன் பண்ணும்போது அங்கே இல்லை, இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே இடியும் கிடையாது, மின்னலும் கிடையாது. அது அது முடிஞ்சு போன உடனே வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வந்து தோன்றி மறையுது. இதே மாதிரி தான் நினச்சோம்னா நம்முடைய கான்சியஸ் மைண்ட் எல்லாமே ஒரு வெளிப்பட்ட உணர்வு தான். அது வந்து வெளிப்படுறதுக்கு முன்னாலேயும் அது ஏதோ ஒரு ப்ராசஸிங் ஆகி தான் வருது. அந்த ப்ராசஸிங் முடிஞ்ச நிலையில் வெளிப்பட்ட நிலையில் வரக்கூடியது தான் கான்சியஸ் மைண்டுங்கிறது. கான்சியஸ் மைண்டுங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி தோணுது, அதெல்லாம் இடி தான். இடி வந்து இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் இல்லை. அதே மாதிரி நம்முடைய கான்சியஸ் மைண்டுங்கிறதே வந்து இருக்கிற மாதிரி தோன்றி இல்லாததாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம கான்சியஸ் மைண்டை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதோ, அதை நம்ம சரி பண்ணணும், தேவையானது வந்திருக்கு தேவையில்லாத வந்திருக்குன்ட்டுலாம் குழம்பணுன்னுட்டு ஒன்றுமே அவசியம் இல்லை. இது தோன்றி மறையக்கூடிய ஒன்று. அதனால் அது கையில் நம்ம எந்த பொறுப்புமே கொடுக்க வேண்டியதில்லை. இல்லாதவங்க கையில் நம்ம எந்த பொறுப்புமே கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி அதை நம்ம கையில் எந்த பொறுப்புமே கொடுக்க வேண்டாம். நம்ம சரியாக செய்ய வேண்டியதுகள்லாம் என்ன செய்யணும் போகணுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதோட அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ரோல் போயிடுது. அதனால் என்னென்னா இப்போ நம்மளுடைய இதுவுமே என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டினுடைய மெயின் ரோலே வந்து ரிசெப்டிவ் நேச்சர் தான் அதனுடைய மெயின் ரோல். நீ எல்லாத்தையும் கவனிக்கிறது தான், எல்லாத்தையும் கவனிக்கிறது. அது நீங்கள் கவனிக்கணும்னு கவனிக்க வேண்டியதில்லை. இந்த கவனிக்கணுங்கிறத கவனிக்கிறத கூட நிறைய தியானங்களில் ஒரு பயிற்சி முறையாக கொடுக்குறாங்க. அது அது ஒரு ஒரு பயிற்சி முறைன்னுட்டு வச்சுக்கிடலாம். பட் இருந்தாலும் அந்த ரிசெப்டிவ் மோடுங்கிறது கான்சியஸ் மைண்டினுடைய ரியல் நேச்சர். அதுதான் 70% அதுதான் தான் இருக்குது. அதனால் அது அதனுடைய நேச்சரே அதுதான். அது சுதந்திரமாக செயல்பட்டுன்னு சொன்னால் அது ரிசெப்டிவ் மோடில் தான் இருக்கும், எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற நிலையில தான் இருக்கும். அதனால நம்ம அதெல்லாம் கூட ஒரு பெரிய மேட்டராக எடுக்க வேண்டியது. இப்போ உதாரணமாக சிலவங்க கோபப்படுறாங்க, கோபப்பட்டு கோபத்தில் அடுத்தவங்களை திட்டிடுறாங்க, அடுத்தவங்களை அடிச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோபமே வந்து ரெண்டு அம்சமாக இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் அன்கான்சியஸாக வந்துடுது, வந்ததுக்கு பிறகு தான் வந்ததே தெரியுது. அப்போ அந்த வர்ற தன்மையில் வந்து அதுக்கப்புறம் வந்து கான்சியஸாக நம்ம தெரிகிற மாதிரி ரெண்டாவது வருது. இப்போ அன்கான்சியஸாக வரக்கூடிய கோபத்தில் அது வந்து 100% பவராக இருக்குது. ஆனால் அதனால் எந்த செயலுமே நடக்காது. நாம் வந்து என்ன அறியாத கோபத்திலாம் ஒருத்தரை திட்டேன், என்ன அறியாத கோபத்தில் ஒருத்தரை அடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியுமே கிடையாது. நான் சொல்கிறது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தோணுத வழிய உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 100% பவரில் ஒரு கோபம் இருந்தாலும் கூட அது மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சு போயிரு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி
அதனால வந்து அடுத்த பகுதியில தான் என்ன சொல்லி சொன்னா கான்சியஸ் ஆங்கரா மாறுது. முதல்ல அன்கான்சியஸ் ஆங்கரா இருக்கு, அது 100% பவர்ஃபுல்லா வருது, வந்து மறைஞ்சு போயிருது. இப்போ கான்சியஸா வரும்பொழுதுதான் நமக்கு கோபப்பட்டோங்கிற மாதிரியே, நமக்கு கோபம் வந்திருக்குங்கிறதே நமக்கு வந்து கான்சியஸா ஃபீல் பண்றோம். அப்போ அந்த நேரத்துல அந்த கோபம் வந்து 50%க்கும் குறைய கூட போயிருது, வெறும் 40% கூட சொல்ற அளவுக்கு போயிருது. அப்போ என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த கோபத்தை நம்ம பயன்படுத்தி ஏதாவது செய்யணும்னா செய்யலாம், வேணும்னா அந்த கோபத்தை அடுத்தவங்களை பிரயோகப்படுத்தலாம், பிரயோகப்படுத்தாமலும் இருக்கலாம். இதே மாதிரிதான் சொன்னா பயமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் எல்லாமே வந்து வரும்போது அன்கான்சியஸா வருது, ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி எல்லாமே வருது. அது ரெண்டாம் பட்சமா அதுல சொல்லி சொன்னா அப்புறம் எல்லாமே 40% வந்துருது. முதல்ல வரும்பொழுது ஒரு 50-100% பொங்கி வர்ற மாதிரி வருது, வந்து மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சு போயிருது. அப்புறம் அடுத்த வினாடியே அது வந்து 40% மாறிடுது. அதுக்கப்புறம் நீங்களா ஏதாவது செஞ்சா தான் செய்யலாங்கிற மாதிரி, அதை எடுத்து செய்யணா செய்யலாம், செய்யாம விடனாலும் விட்டுடலாம், அந்த மாதிரி உங்க கைவசம் வந்துருது. அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி ஒரு தன்மையில நம்மளுடைய இது எல்லாமே தானா வருது. அதனால இப்ப நாமளா செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே நீங்க அந்த ரிசப்டிவ் நேச்சருக்கு போனா போதும். அதுதான் நம்முடைய கான்சியஸ் மைண்டினுடைய பிரதானமான ரோல் வந்து, எல்லா உணர்வுகளையும் நீங்கள் ரிசெப்டிவ் நேச்சருக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் கூட நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை. அதுவும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முடிவெடுத்தா போதும், செய்யணும்னு முடிவெடுக்கணும், செய்ய வேண்டான்னு முடிவெடுக்கலாம், அல்லது கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கலாம், சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் அவசரம், இன்னும் மெச்சூர் ஆகலை சூழ்நிலை, அதனால் அது முழு சூழ்நிலை மெச்சூர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கலாம்னு சொல்லி அப்படி கூட முடிவெடுக்கலாம். இது இந்த வேலையோட அந்த கான்சியஸ் மைண்டோட ரோல் முடிஞ்சு போயிருது. நான் தான் செய்வேன்னு சொல்லி செய்ய அந்த லீடர்ஷிப் ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் கையில் எடுத்து செஞ்சீங்கன்னாலுமே கூட ஒரு டூயர் மாதிரி, அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கருவிங்கிற மாதிரி, டூயர் மாதிரி இல்லாதபடி ஒரு கருவிங்கிற லெவலில் நீ என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி, அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டால் போதும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதான் அதில் மெயின் ரோல். ஏன்னா எல்லா வேலையுமே அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுங்கிறனால கான்சியஸ் மைண்டுக்கு ரொம்ப பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுக்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஷோல்டர் பண்ண ஆரம்பிச்சோம். இதனால தான் என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்ம கான்சியஸ் மைண்டை தான் நம்ம லிபரேட் பண்ணணும். லிபரேட் பண்ணி ஞானம் அடைகிறது, லிபரேஷன் எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டோட தொடர்புடையது. இந்த கான்சியஸ் மைண்டு அதனால தான் என்னன்னு சொல்லிச்சோன்னா எல்லாத்தையுமே சர்வமும் ஈஸ்வரன் சர்வமும் கடவுள் நீட்டி சொல்றது காரணம் அதுதான். நீங்க அதனால கான்சியஸ் மைண்டா வெளிப்படுற அத்தனையுமே இறை அம்சம் நீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலுமே அது வந்து ஜீரோ ஆயிரும். அது வந்து ஒரு டோட்டலாக மாறிடும். அது வந்து ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாதபடி ஒரு சமநிலைக்கு போயிடும். அதே மாதிரி நாம வந்து எல்லாமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு நிழல் தான்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னாலும் சொல்லலாம். நீங்கள் அந்த கான்சியஸ் மைண்டை வந்து நிழல் மாதிரியும் எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா இறைவனுடைய வெளிப்பாடாகவும் எடுத்துக்கிடலாம். நீ ஏதாவது ஒன்று பண்ணினு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துடும். அதை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பொறுப்பை சுமந்துக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். பொறுப்பு உண்மையிலேயே வந்து எந்த வேலைகளையுமே அது வந்து செயல்படுத்தாது. அது வந்து செய்ய வேண்டிய நிலையில டோட்டல் மைண்ட் வந்து அதுவாக செயல்பட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிடும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு எட்டக்கூடியதை நீங்கள் ஒரு கருவி மாதிரி இருந்து செஞ்சால் போதும். நீங்கள் முடியாததெல்லாம் போட்டு நீங்கள் நினச்சி தலையில் தூக்கி இதை எப்படி செய்யறது அதை எப்படி செய்யறதுன்னுட்டுலாம் இதுக்கு வேண்டியதில்லை. இந்த கணத்தில் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கருவியாக இருந்து செயல்படுங்க. ஒரு க்ரைசிஸ் வரும்பொழுது அந்த டோட்டல் மைண்டே வந்து அதுவே பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டியதோ அதை செஞ்சு முடிச்சிடும். அப்புறம் அனிதா வேற ஏதாவது கேட்கணுமா? நான் கேக்குறேன். அனிதாட்ட இருந்து நேத்தே இந்த கேள்வி எதிர்பார்த்தேன். சரி, நேத்து டைம் போதுமான அளவுல இல்ல. ஆமா, அனிதா உங்களுக்கு இந்த விளக்கம் போதுமா, இல்லாட்டி வேற ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஏதாவது வேணுமா? ஐயா, இது வந்து நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன் வருதுயா. நான் வேணா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன். சரி, அது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு வக்கீலா இருந்திருக்கீங்க. ஒரு கொலை குற்ற கேள்வி கேஸ் வருது, ஒரு குற்றவாளி வர்றவங்க கிட்ட
எனக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுங்க, இதை வந்து நீங்க டீல் பண்றீங்க. இப்போ இதுல எப்படி கான்சியஸ் மைண்டு, எது டோட்டல் மைண்டு, எப்படி இன்டலெக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இல்ல இப்ப இது வந்து நம்ம ரொட்டீன் ஆக்ஷன் தானே அது. இது வந்து நம்ம வந்து ஒரு கேஸை எடுக்கிறோம், அத வந்து இப்ப நம்ம கொலகேஸ் தானிட்டு வேண்டியது, எந்த கேஸாவும் இருக்கட்டுமே, எந்த கேஸாவும் இருந்துன்னு சொன்னா இப்ப அந்த கேஸை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஜெயிப்போமா தோப்போமாங்கிற மாதிரி ஒரு டவுட் நமக்கு, நம்ம மேல நமக்கு போதுமான அளவுல கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அவன்கிட்ட வேணா நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லிடலாம், அடிச்சு கொடுத்துடலாம்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லிடலாம். ஏன்னா அவனை திருப்திப்படுத்தணும், அவன் வந்து நம்மளை கண்டு ஓடிடக்கூடாது. அதனால அவனை திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டா அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அங்க தப்பிக்க முடியாத அளவுல, நம்ம ஜெயிக்க முடியாத அளவுல நிறைய பிரச்சனைகளோட தான் சில கேஸுகள் எல்லாமே இருக்கும். கேஸ்னாலுமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு சாதகமான அம்சம், எதிர்பார்ட்டிக்கு சாதகமான அம்சம் இருக்கும், நமக்கு சாதகமான அம்சம் இருக்கும். அப்போ அது ஒரு அப்போ நமக்கு வந்து ஒரு என்ன என்ன தோணுதுன்னா இதுல நம்ம ஜெயிப்போமான்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் தான் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு கருவி மாதிரி செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு வராது. அப்போ நம்ம வந்து எடுப்போம் செயல்படுவோம் நீட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் செய்ய வேண்டிய நேரத்தில் டோட்டல் மைண்டே வந்து செயல்படும். அது வந்து நம்ம டோட்டல் மைண்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல்களை கொண்டு வர முடியாது. டோட்டல் மைண்ட் இப்படி செயல்படணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. டோட்டல் மைண்ட் வந்து செயல்படுதுங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து அஜிடேட் ஆகாது, இல்லைன்னா இது அஜிட் ஆகும். தானே வந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் சொல்லி நினைக்க நினைக்க இது கொஞ்சம் அஜிடேஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாயிட்டே. அதனால இது என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும்ங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தனக்கு எல்லைக்குட்பட்டதை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும்ங்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னா இது ரிசப்டிவ் நேச்சருக்கு போயிட்டுன்னு சொன்னாலே ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரோலுக்கு மட்டுமே இது போயிடும். என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணுமோ கேதர் பண்ணி தன்னால் முடிஞ்சதை செய்யறது, ஒரு கருவி லெவல்ல இருந்து செயல்படுறதுங்கிற ரோலுக்கு அது போயிட்டுனாலே டோட்டல் மைண்ட் வந்து ஒரு தேவையான நெசசரியான நேரத்தில் அந்த டோட்டல் மைண்டே வந்து ரோல் எடுத்துக்கணும். அனிதா அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியலன்றாங்க. அனிதா நீங்க அன்மியூட் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, சாட்ல போட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்க க்வெஸ்சன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் சாட்ல போடுங்க. ஏன் அன்மியூட் பண்ண முடியலன்னு தெரியல, நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன் அந்த தடவை. நீங்க எல்லாரையும் நீங்க உங்க க்வெஸ்சன்ஸ் வந்து யூ டைப் இட் அவுட் இன் சாட். ஓகே, அவங்க சாட்ல கேட்கற வரைக்கும் வேற யாராவது கேட்கல் ப்ளீஸ் அட்மிட் எகைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்மிட் பண்ணியிருக்கேன் திருப்பியும். ஓ கிரேட், வாங்க. இப்போ கொஞ்சம் புரியுதுமா? எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இது வந்து செய்யணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து ஓடிட்டே இருக்கு. சொல்ற மாதிரி மாதிரி எல்லாம் நான் உண்மையாவே யோசிக்கல, நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து மெயினா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால முடியாத போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம ஆக்சுவலா பண்ண முடியறது கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா நம்ம ஆசைப்படுறது வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அது அந்த டென்ஷன் இருக்கிறதுனால ஒழுங்கா பிளான் பண்ணவும் பண்றதும் இல்ல, பண்ணா அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்றது இல்ல, அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து நான் பேசிக்கா என்ன மனசுக்குள்ள வருதோ அது அப்படியே அது பாட்டுக்கு இயங்க விட்டுட்டு இப்போ வந்து எனக்கு என்ன பண்ண முடியுமோ, மேபி ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், ஒரு 1 மந்த்க்கு இல்லைன்னா 2 மந்த்ஸ்க்கு என்ன என்னால பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியா? ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு சில வந்து ரொம்ப டாக்கட்டிவா இருப்பாங்க, அவங்க வாயை திறந்தோன்னா வாயை மூட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம ஏதாவது விஷயத்த கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்கள பேசாமல் இருந்தான்னா அவங்ககிட்டருந்து விஷயத்த கேட்க முடியாது. அவங்க பேசினா தான் விஷயத்த அவங்ககிட்டருந்து கேட்க முடியும். அப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாதுன்னு சொன்னால் அவங்க 1000 பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இது அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட 1000 பதில் சொல்லும்பொழுது நமக்கு வேண்டிய பதில் எங்கேயாவது வரும்பொழுது அதை மட்டும் எடுத்துக்கிடணும், மற்றெல்லாத்தையும் நம்ம கண்டுக்கிட வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம கான்சியஸ் மைண்டுமே வந்து 1000 வேலையை அது பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அதனால அதை வந்து ஒரு ஒரு மேட்டர்லங்கிட்டு சொல்லி அதை ஒரு இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை ரெகுலேட் பண்ண வேண்டியது. அதையுமே வந்து தானா வர்ற தாட் மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அதை சொல்ல போனா சொன்னா தாட் அண்ட் திங்கிங்ல நாமளா செயல்படுற பகுதி ஒன்று இருக்கு, நம்மளறியாம செயல்படுற பகுதி இருக்கு. இந்த கான்சியஸ் மைண்டுங்கிற ரோல படுத்துறதுல நாமளா செய்யறதுமே கூட நம்மளறியாம செயல்படுறது மாதிரி தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு டோட்டல் மைண்ட் அதை பார்த்துக்கணுங்கிற முடிவுக்கு நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஹவு டு ஓவர் கம் த ஃபியர் எக்ஸீடிங் வைல் டூயிங் எனி டாஸ்க். அதாவது வேலை செய்யும் பொழுது பயம் வருது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்கலி பயம் வருது வேலை செய்யும் பொழுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பயம்ங்கிறதே வந்து எப்பவுமே பயம்ங்கிறது ஒரு ரிலேட்டடான ஒரு எமோஷன் தானோ இல்லையே. பயம்னு சொல்லி தனியாலாம் வராது. அது பயம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வரும். இதே ஒண்ணு கண்டு பயப்பட்டோ அல்லது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைச்சாலோ எதையாவது ஒன்னா இது பண்ணி தான் வரும் அது. அதனால இப்ப நாம என்னன்னு சொல்லி சொன்னா பொறுப்பு எடுக்கிறதுனால தான் பயமே வரும். பொறுப்பே எடுக்கலைன்னா பயம் எப்படி வரும்? நீங்கள் ஆன்சரபிளே கிடையாது இல்லை. நீங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஆன்சரபிளாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியது தான். ஆன்சரபிளே இல்லையே, அதனால நீங்கள் பொறுப்பே எடுக்க வேண்டியதில்லை. எல்லா பொறுப்புமே டோட்டல் மைண்டு பார்த்து செய்யப்போகுது. அதனால அதுதான் பொறுப்போடைய நீங்கள் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி முதல்ல உங்கள் பொறுப்பை நீங்கள் கீழே வச்சுருங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து கருவி தான், கருவி தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். முடிய நீங்கள் நீங்கள் பொறுப்பு எடுத்து சம்மந்தம் சொன்னால் அது உங்களுக்கு வலிக்கும். அதனால் அந்த நீங்கள் அந்த வலிக்கு ஆளாகாதபடி நீங்கள் உங்களை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கான்சியஸ் மைண்டை வந்து ஒரு கருவின்ட்டு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு நெருப்பில் ஒரு பொருள் உழுந்துருது, நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபோர்செப்ஸை வச்சு நீங்கள் அந்த நெருப்பில் உழுந்ததை நீங்கள் தூக்குறீங்க. ஃபோர்செப்ஸ் வந்து நெருப்பில் படுது. ஃபோர்செப்ஸுக்கு வந்து சுடுதா சுடுதான்னு சொல்லி சொல்லுமா? அது சொல்லாது. அது இப்போ நமக்கு வந்து நம்ம அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் மாதிரி தான். அதுக்கு வலிக்குதுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது வலின்னு சொல்லி சொன்னால் அது தன்னை வந்து டோட்டல் மைண்டாக கருத்து தன்னை வந்து டுயராக நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு கருவியாக மாறிடுங்க, ஒரு ஃபோர்செப்ஸாக மாறிடுங்க. மாறிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வலி இருந்தால் தான் பயம் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கருவியாக இருந்து செயல்படுங்க, டூயராக இருந்து செயல்படாதுங்க, கர்த்தாவாக இருந்து செயல்படாதுங்க. அதனால தான் வந்து கீதையில் சொல்கிற காரணமும் அதுதான். நீ வந்து கருவியாக இருந்து செயல்படு, கர்த்தாவாக இருந்து செயல்படாத. அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் எல்லாத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லி அது வந்து ஒரு நம்பிக்கைக்காக அப்படி சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க. இது வந்து ஆக்சுவாலிட்டி. இப்போ நாம் பேசுகிறது வந்து ஆக்சுவாலிட்டி. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே உங்கள் என்ன செய்யணுமோ அது டோட்டல் மைண்டு தான் செய்கிறது. இந்த கான்சியஸ் மைண்டு வந்து எந்த வேலையை கையில் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப சொதப்பிடும். அது அதனால் அது ஒன்று சரியாகவும் சில ரிஸ்க்கான வேலைகள்லாம் செய்ய முடிக்க முடியாது. அதனால் அந்த டோட்டல் மைண்டு வந்து அனாயசமாக செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதனால் நீங்கள் டோட்டல் மைண்டே கிட்டே பொறுப்பை கொடுத்துருங்க. கான்சியஸ் மைண்டினுடைய செகண்டரி நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கருவியாக இருந்து செயல்படுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். பயமெல்லாம் வராது. வந்தாலுமே நீங்கள் என்னென்னா உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் ரிசெப்டிவாக ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே அது பாட்டுக்கு. யோகேஸ்வரன், உங்களுக்கு விளக்கம் எதா வேணும்னா ஆன்சைஸ் பண்ணுங்க. மீன்வைல் மிருது வாங்கம்மா. மிருது யோகேஸ்வரனே வந்துட்டாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுமா. நம்ம என்லைட்டன்மெண்ட்டும் முக்தியும் அடைஞ்சா அது எப்படி நம்ம உணர்றது? அது எப்படி நம்மளுக்கு அடைஞ்சிட்டோம்ங்கிறது தெரியும் நம்மளோட ஃபீலிங்ல, உணர்வுல? எதுல எல்லாமே அப்படியே வந்து வந்து போற மாதிரி இருந்துன்னு சொன்னா ஒரு தண்ணி வந்து தேங்கி நிக்கிறதுக்கும் தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தருது இல்லையா? ஆமா. அப்படி எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்டா நம்ம வந்து வந்து போயிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம லிபரேஷன்ல போயிட்டு இருக்கோம், நம்ம மூவ்மெண்ட்ல இருக்கிறோம்னுட்டு அர்த்தம்.
ஏதாவது வந்து தங்கிட்டு உள்ளே சுழந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னா நாம இன்னும் எதையோ பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னுட்டு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே அது இயற்கையே வந்து வினாடிக்கு முன்னாடி புதுசா தான் இருக்க முடியும், பழசுன்னு சொல்லி இயற்கையில கிடையவே கிடையாது. நாம வந்து பழசுன்னு நம்ம நினைச்சுக்கிடுற மொழிய இயற்கையை பொறுத்த அளவுல எதுவுமே வினாடிக்கு முன்னாடி எல்லாமே புதுசு தான். ஒரு அணு கூட வினாடிக்கு முன்னாடி மாறிக்கிட்டே தான் இருக்கு. அணுவே எப்படி மாறிச்சுன்னு சொன்னா அப்புறம் எல்லாமே மாற்றம் தான். மனசும் மாறிட்டு இருக்கு, எல்லா உயிருடைய தன்மை உள்ள அத்தனையுமே உயிர்த்தன்மை இருந்தனால ஜடப்பொருள்னா கூட அதுலயுமே கூட மாற்றம் இருக்கு, அது மெல்ல மாற்றமா இருக்கும். உயிர் உள்ள அம்சமே வந்து வினாடிக்கு முன்னாடி மாற்றமாயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி மனசுல உள்ள அனுபவமும் வினாடிக்கு முன்னாடி புதுசா தான் இருக்கு. எல்லாம் தோன்றினதெல்லாம் மறைஞ்சு போயிருது, புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த தோற்றமும் மறைவும் இயற்கையா ஃப்ரீயா வந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம லிபரேஷன்ல இருக்கோமே. எதுவுமே வேண்டியதில்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதான் ஞானம். நமக்கு எதுவுமே வேணும்னு ஞானம் கூட நம்ம வேணும்னு நினைச்சாலுமே ஒரு டிமாண்ட் ஆயிரும். அதனால நம்ம எதுவுமே நமக்கு வேண்டியதில்ல நிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நாம டிமாண்ட் பண்ணணும்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தான் விரும்புவோம். அது எதுவுமே எப்படி இருந்தாலும் ஓகேன்னுட்டு சொல்லிட்டோம்னு சொன்னால எல்லாமே அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னு சொன்னா அது லிபரேஷன்ல இருக்குங்க. நீங்க எப்படி ஐயா இவ்வளவு அடைஞ்சீங்க? நீங்க யார, எத்தனை, எப்படி, எங்கெல்லாம், எப்படி அடைஞ்சீங்க? பெரிய கதை நம்ம லைஃப் ஹிஸ்டரிய பார்க்க வேண்டியதான். 300 பக்கத்துக்கு மேல எழுதியிருக்கோம் வாழ்க்கை வரலாறு, அத படிச்சு பாரு. வாழ்க்கை வரலாறு புக்காவே போட்டுருக்கோம். எல்லாமே ஆன்லைன்ல கூட ஃப்ரீயாவே கூட படிக்கலாம். கண்டிப்பா ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. யோகேஸ்வரன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். இவர் பயத்தப்பட்டு கேட்டாரு. ஆமா, ஐ திங்க் இவருக்கு டவுட் ஃபர்தர் இருக்கு நினைக்கிறேன். ஐயா பகவத் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களை பாக்குறதுக்கே புண்ணியம் கோடி பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வேதத்துல தெரிய உங்களை நான் பாக்குறேன் ஐயா. நான் வேதத்துல மூழ்கி ஒரு கடல்ல மூழ்கல, கொஞ்சம் ஊறுனேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜீவமணி ஐயா வந்து இந்த இது கான்டாக்ட் கிடைச்சு அவர் மூலமா இந்த நாணமுகத்துக்குள்ள வந்தேங்க ஐயா. முதல்ல ஜீவமணி ஐயாவோட உரையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துங்க ஐயா, உங்களை பாக்கணும் அப்படின்னு. அந்த ஈர்ப்பு மூலமா அடுத்து சரவணன் சார் பேசுறத கேட்டேங்க ஐயா. அவர் பேசும்போது உங்களோட முழு இதையும் ஹிஸ்டரி சொன்னாருங்க ஐயா. நீங்க 40 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது எவ்வளவு இது, அதுல இருந்து வந்த அனுபவத்திலாம் நாணம் கிடைக்கும், திருவண்ணாமலையில இருந்து நீங்க வந்த கதை எல்லாமே சொன்னாருங்க ஐயா. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. என் பேரு யோகேஸ்வரன், என் பேரு வச்சிருக்காங்க ஐயா. சரி, ஆனா வாழ்க்கையில வந்து எனக்கு யோகமே இல்லைங்க ஐயா. வருஷம் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், அதுக்கு மேல ஒரு நிலையான வாழ்க்கை இல்லைங்க ஐயா. நான் ஒரு எம்இ பட்டதாரி ஐயா, முதுகலை படிச்சிருக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல முதுகலை முடிச்சிருக்கிறேங்க ஐயா. படிப்புல எந்த பிரச்சனையுமே இல்ல, தியரட்டிக்கலி எனக்கு வந்து எல்லாமே நாலேஜ் இருக்கு ஐயா. ஆனா பிராக்டிக்கல்னு வர்றப்ப அப்ளை பண்ணும் போது ப்ராப்ளம் ஆகுது ஐயா. எக்ஸிகூஷன்ல எங்கயோ என்னால வந்து பண்ண முடியல. இப்ப டிரைவிங் கிளாஸ் போறேங்க யாரு, 3 நாளா வண்டி ஸ்லோ ஸ்பீட்ல கிளச்சு ஓட சொல்றாங்க, ஆஃப் கிளச்ல ஸ்லோ ஸ்பீட் ஓட சொல்றாங்க, நான் ஃபுல் கிளச்சே எடுத்துறேன். பிரேக்னு சொல்லி பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தா அப்ளை பண்ணுங்கிறாங்க, நான் சடனா அப்ளை பண்றேன். அவங்க கமெண்ட் பண்ணும் போது எனக்கு வந்து ஆர்டர் மாதிரி தெரியுது. சரி, அதே ஃப்ரீயா விட்ட என்ன நானே டிரைவ் பண்ணும் போது நான் என்ஜாய் பண்ணி பண்ணும் போது கரெக்டா பண்றேன் ஐயா. ஒரு டாஸ்க்னு குடுக்கறப்ப நான் தடுமாறுறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நான் தடுமாறுறேன். அதே ஃப்ரீயா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும் போது நல்லா எடுக்கிறேங்கய்யா, 10% ரிசல்ட் குடுக்குறேங்கய்யா. அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குதுங்கய்யா. இதுக்கு வந்து என்ன தீர்வுங்கய்யா, நீங்க தாங்க சொல்லணும். இல்ல, அது அது இயற்கைன்னு எடுத்துடுங்க. உங்களுக்கு வரக்கூடியதை நீங்க உங்களுடைய குறைகளை வந்து குறையானு கண்டுபிடிக்காதுங்க. அது எல்லாமே வளர்ச்சிக்குள்ளதுதான், எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். அதனால இப்போதைக்கு இப்படி இருக்கு, அதனால இது ஒரு இதை குறையா எடுக்க வேண்டியது, எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். இந்த நேரத்துல உங்களுக்கு இப்படி இருக்கு,
நீங்க என்ன உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்ற மாதிரி நீங்க அது அது ஒரு அதுவும் அதனுடைய இயற்கை அப்படித்தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அளவுல திறமையாலாம் செயல்படாது, அது அப்படித்தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. அது இவ்வளவுதான் செயல்படணும்னு சொல்லி அது ஒரு கருவியா எடுத்துக்கிடுங்க. நீங்களே செயல்படுற மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்க நீங்க வந்து நெருப்புக்குள்ள கைவிட்ட மாதிரி நினைக்க வேண்டாம். நெருப்புக்குள்ள விடுறது வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் நினைச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இது ஒரு மேட்டரே இல்லை, அது ஒரு மேட்டரா இல்லாதபடி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் உங்களுக்குள்ளேயே பொட்டண்டா உள்ள இருக்குது, அது உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் உதவி பண்ணும். யோகேஸ்வரன் அன்மியூட் பண்ணிருக்கேன், சரௌண்டிங்ல நாய்ஸ் ஜாஸ்தியா ஐயாட்ட கேக்குறது நாங்க அன்மியூட் பண்ணிருக்கேன், திருப்பி கேளுங்க. ஐயாட்ட கேட்டு கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யோகேஸ்வரன் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேணுமா பர்தரா? வேணாமா உங்க லோவர் ஹேண்ட் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எதுவும் இல்லைன்னா ஐயா நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஐயாட்ட டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு. சிவனையும் அதிகம் கும்பிடுவோம் ஐயா, பேரை ஈஸ்வரன் வச்சிருக்காங்க. அதுக்காக நான் வந்து கடவுளை ஓவராவும் போகல. கடவுள் பக்திங்கிறது நம்மள வந்து நேர் வழியில கொண்டு போறதுக்காக, அதாவது சன்மார்க்கம் குருமார்க்கம் பக்தி மார்க்கம் இருக்கு ஐயா, மூணு மார்க்கம் சொல்லுவாங்க. அந்த மார்க்கத்துல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு ஐயா. இப்ப சிலைய தேர்ந்தெடுத்தோம்னா கல்லு நம்ம கிட்ட பேசாது, ஆனா குருவை தேர்ந்தெடுத்தோம்னா குரு நம்ம தப்பு பண்ணும் போது சொல்லி கொடுப்பாரு. அப்ப வந்து பெஸ்ட் குரு மார்க்கத்துல போறது தான் ஐயா நல்லது. நான் சொல்றது கரெக்டுங்களா ஐயா? சரி சரி, அது நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க. இது நான் ரொம்ப என்னோட அனுபவப்பட்டு, என் மனைவி இப்பதாங்க இறந்தாங்க ஐயா, 8 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்க ஐயா, இறந்துட்டாங்க ஐயா. நான் 8 வருஷமா ஜாப்ல இருந்தேங்க ஐயா, 2 வருஷமா ஜாப் இல்லைங்க ஐயா. பணம் எல்லாம் இருக்குதுங்க ஐயா, சொத்து இருக்குங்கய்யா, ஆனா மனசுல நிம்மதி இல்லைங்க ஐயா. ஆன்மீகத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பு வந்துருச்சு ஐயா. வீட்டுல வந்து செகண்ட் அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ஐயா. இல்லறத்தில் துறவரம் போடாம போறது நல்லதுங்களா ஐயா, இல்ல துறவரமே நல்லதுன்னு வந்துடலாமா ஐயா? இல்ல மொத்தத்துல வந்து நீங்க எதுவா இருந்தாலும் உங்க மனசு தானே உங்களுக்கு, மனசு ஓகேன்னா எல்லாமே ஓகே ஆயிருது இல்லையா? ஆமாங்க ஐயா. மனச முதல்ல ஓகே பண்ணுங்க. மனச ஓகே பண்ணுங்க. உங்க மன இயக்கத்தை வந்து இறை இயக்கமா மாத்திடுங்க. மனதுனுடையது வந்து உங்களுடைய இயக்கம் இல்லை, இறைவனுடைய இயக்கம். உங்களுடைய கேட்டுட்டு வரல பாத்தீங்களா, அது வாட்டு தானே இயங்கிட்டு இருக்கு. அதுவா இயங்குற இயக்கம் எல்லாமே இறைவனுடைய இயக்கம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கே ஒரு மன சாந்தி உங்களுக்கு வந்துடும். நீங்க உங்களை சீரமைக்கணும், சரி பண்ணணும், வைக்கணும்னு நீங்க போராடாதுங்க. உங்களை டோட்டலா ஏற்றுக்கிடுங்க. டோட்டலா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு சாந்தி நிலைக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் திருமணம் பண்றது, வாழ்க்கை நடத்துறது, பொருள் ஈட்டுறது, இதெல்லாம் புற செயல்கள். அங்க நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. பிளான் பண்ணி சிட்டமிட்டு உங்களுக்கு சாத்தியமானதை செய்யுங்க, சாத்தியம் இல்லாததை விட்டுருங்க. முகத்தை பொறுத்தவரை பூரண சரணாகிதி. உங்க மன கான்சியஸ் மைண்ட் வந்து
சரணாகதி கொடுத்துருங்க, அது வந்து எல்லாம் இறைவன் நடத்துறான்னு சொல்லி விட்டுருங்க. உங்க கான்சியஸ் மைண்ட் நீங்க செய்யறதாகவே எடுக்க வேண்டாம், எல்லாமே இறைவனே செய்யறாருங்கிற மாதிரி எடுத்து கர்மாங்கிறதெல்லாம் கூட அது வேற ஒரு கான்செப்ட். அது நீங்க கர்மாவே இதே போட்டு குழப்ப வேண்டாம். அது நீங்க கர்மாங்கிறது கூட எல்லைக்கு உட்பட்டது. அது வந்து கட்டாயம் வந்து கர்மாப்படிதான் நடக்கணும்னு எல்லாம் கட்டாயம் கிடையாது. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு ஒரு கருவியா இருந்து செயல்படும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, நன்றி, மீட் பண்றேன். நன்றிங்க, மீட் பண்ணிருங்க ஐயா. நிருதுல் ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் ஐயா. ம், இப்போ அந்த டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட்ல இப்போ இந்த அந்த மூலாதார சக்கரம் ஹையஸ்டா லோவஸ்டா போகும்போது செக்ஷுவல் டிசைர் டீனேஜர்ஸுக்கு வருது இல்லைங்களா ஐயா, அது வந்து கான்சியஸா டோட்டல் மைண்ட் ஐயா? இந்த செக்ஷுவல் டிசைர் மாஸ்டர்பேஷன் அதெல்லாம் இது இப்ப இதெல்லாமே வந்து அது இயற்கையே வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம டிஸ்டர்ப் பண்றதுல அது ஏதோ சில நேரங்கள்ல தார் மாறா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதெல்லாமே வந்து சில பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த பயிற்சி முயற்சிகளை கொஞ்சம் அதை விட்டு விலகிக்கிட்டா நல்லது. ஏன்னா சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா இப்போ உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பயிற்சிகள் உண்டோ அதுதான் பண்ண முடியாது. இந்த இதுலாம் சில எல்லாம் யோகா மார்க்கங்கள்ல எல்லாம் போறது வந்து சில நேரங்கள்ல இந்த மாதிரி சில குளறுபடிகள் எல்லாம் கூட ஏற்படுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன ஒன்று, அந்த மாதிரி பயிற்சிகள் எக்ஸசைஸ் மாதிரி உள்ளதுகள் யோகாசனா மாதிரி உள்ளதுகள் எல்லாம் பண்ணனா உடல் ஆரோக்கியம் நல்லா வரும். அதைத்தான் மெயினாக பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண இது வந்து கான்சியஸ் மைண்டா டோட்டல் மைண்டா? இந்த செக்ஷுவல் டிசைர்ங்கிறது அந்த டீனேஜ் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வரும் இல்லைங்களா? அது ஆமா 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 ஆமா. இப்போ இதெல்லாம் டோட்டல் மைண்டுங்கிறது இப்படி எல்லாம் வர எல்லாமே இது கான்சியஸ் மைண்டு தான். இதுக்கு டோட்டல் மைண்ட் கிடையாது. டோட்டல் மைண்டுங்கிறது நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாது. அது அந்த நேரத்துல வந்து டோட்டல் மைண்ட் வரும்போது கான்சியஸ் மைண்டும் சேர்ந்ததுதான். கான்சியஸ் மைண்ட் இல்லாமலாம் டோட்டல் மைண்ட் வராது. டோட்டல் மைண்ட்ல ஒரு பகுதியா கான்சியஸ் மைண்டு இருக்கு. அது தேவையை வந்து செயல்படுற நேரத்துல அது செயலுக்கு வந்துட்டு போயிடும். அது இப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு கான்சியஸ் மைண்ட், இது வந்து எப்பவுமே நமக்கு தெரியற மாதிரி கான்சியஸா செயல்பட்டுட்டே இருக்கிற ஒரு தன்மை எல்லாம் வர்றது வந்து கான்சியஸ் மைண்ட் தான் எடுத்துக்கிடணும். அதனால இதை வந்து நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. அது இறைவனுடைய ஒரு அம்சம்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது முக்கியத்துவத்தை குறைச்சிரணும் அவ்வளவுதான். இதெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கறதுன்னா எடுத்துக்கிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிரணும். ஆமா, அதுக்கு வந்து அதை கண்டு பயப்படவும் கூடாது, அதை நம்ம அருவறுக்கவும் கூடாது. அதே நேரத்துல மொத்தத்துல வந்து அது இறைவனுடைய அம்சம்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு சமாதான நிலைக்கு நம்ம வந்துடும். ஓகே, நம்ம சொல்லும் பொழுதே நம்ம எதையோ ஒண்ணு தேடுறோம். நம்ம இப்ப இருந்தது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு நம்ம அதே மீன் பண்ணுது. அது ஒரு பர்பஸ் சொல்லும் பொழுதே நீங்க இருக்கிறது மாதிரி இல்லாதபடி ஏதோ ஒரு நிலையை அடையணுங்கிறத அது இம்ப்ளை பண்ணிருது. அதனால நாம வந்து உண்மையிலேயே பர்பஸ்ன்னு சொல்லி சொன்னா நம்ம இருக்கிறது எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறதுதான் சரியான நிலை. இருக்கிறதெல்லாம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இது உண்மையான பர்பஸ் அங்க சர்வ் ஆயிருது. ஏன்னா நீங்க வந்து இப்போ வாழ்க்கையிலே வந்து லிபரேஷன் தான் வந்து உயர்ந்த நிலை அடைய வேண்டிய நிலை. உயர்ந்த நிலைன்னு சொல்றது லிபரேஷன் தான். அது எப்போ சாத்தியம் ஆகுதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறது மூலமாக தான் சாத்தியமாகுது. அதுவும் கூட என்னென்னா இது வந்து அந்த லிபரேஷன் ஞானம் எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டோட சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் டோட்டல் மைண்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் உண்டு. கான்சியஸ் மைண்டு தான் பிரச்சனையோடு இருக்குது. கான்சியஸ் மைண்டு தான் லிபரேஷனுக்கு போகணும். அப்போ நீங்கள் கான்சியஸ் மைண்டை வந்து முழு மனதோடு ஏற்றுக்கிடுங்க. உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய இப்போ ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இந்த கான்சியஸ் மைண்டு இந்த உணர் மனம்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்டை வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது லிபரேட் ஆயிரும். லிபரேட் ஆகி போறது தான் இருக்கிறதுலே சிறந்தது. அது சுதந்திரமா ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அது லிபரேஷன் ஆயிட்டுன்னு சொன்னாலே அதுக்கும் சுமையெல்லாம் இறக்கி வச்சிடும். இப்ப நம்ம கான்செப்ட் ரீதியா வந்து டோட்டல் மைண்ட் பார்த்துக்கிடும் நீ ஃப்ரீயா இருந்துட்டு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் ரீதியா சொல்றோம்.
ஆக்சுவலாக நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தனாலுமே அது வந்து ரிலீஸ் ஆகிடும், அது அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு போயிடும். வாஸ்துக்கு மேடம் ஃப்ரம் யுகே. வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம். நீங்க சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க சொல்லி, அது மனதுல அறிவு பாட்டாயா எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கிறது? இல்ல ஓகே கூட இப்ப கான்சியஸ் மைண்ட் தான், கான்சியஸ் மைண்டுக்கு ஓகே கொடுக்கணும். கான்சியஸ் மைண்ட்ல தானே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை உள்ள மனசே வந்து தனக்கு தானே ஓகே கொடுக்க வேண்டியது. இயற்கையான நேச்சரே ரிசெப்டிவ் மோடு தான், அது நம்ம முயற்சி பண்ணி கொண்டு கொண்டரலாம் கொண்டராமல் இருந்துக்கலாம், அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ல போனா வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து சரியா செயல்படுதுன்னு சொன்னா அது ரிசெப்டிவ் மோட்ல இருந்து செயல்படும், அது அதனால ரிசெப்டிவ் மோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போகும், அது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போற ஒரு தன்மை, எல்லாத்தையுமே வாட்ச்ஃபுல்லா இருக்கிற தன்மை, இதெல்லாம் ரிசெப்டிவ் மோட்ல உள்ள ஒரு அம்சம். அது அப்படி எடுத்துட்டா போதும். அப்படி எடுத்து அப்ப எனக்கு அப்படித்தானே நான் செய்யறேன்னு நான் யோசிக்கிறேன். அப்புறம் நான் இன்னொருக்கா திரும்ப அதை பார்க்க எனக்கு விளங்காத மாதிரி இருக்கு. அப்ப நான் உங்களோட கேட்ட அப்புறம் யோசிச்சேன், அதையும் அக்செப்ட் பண்ணி கொள்வோம் அப்படின்னா சரியா? ஆமா, அதாவது மொத்தத்துல வந்து நீங்க கருத்தை அக்செப்ட் பண்றது இல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு சென்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, சென்சிட்டிவா இருக்கிறதுங்கிறது வந்து எல்லாத்தையுமே ரிசெப்டிவ் மோட்ல இருந்ததுன்னா, இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு பேசுறாரு, பேசுறத வந்து நம்ம கேட்டா தானே அது என்னன்னு விளங்கும். அது அப்ப உங்களை கேட்கறது முக்கியமாயிருது பாத்தீங்களா. அப்ப ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டிவ் மோடல்ல நம்ம போயிட்டோம்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்துடுற மாதிரி, நம்ம எல்லாத்தையுமே நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைங்கிற மாதிரி வந்துடும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்படின்னா நீங்க சொன்னீங்க, இந்த சொல்லுவாங்க இன்னும் சட்டறிங்க நுள்ளுக்குள்ள ஒரு மேடம் கதை சொல்லி கொண்டிருக்கும், இப்ப ஒரு ஆள் என்னோட கதைக்கிறாருன்னா எனக்கு அவர் சொன்னதை பிடிக்காட்டிக்கு உடனே நான் கேட்க முதலே சொல்லிடுவேன், அதே ஆயா நிப்பாட்டி அவர் சொல்ற எல்லாத்தையும் ரிசப்டிவா இருக்கிறது. இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ எடுத்த இடத்துலேயே நம்ம வந்து அடுத்தவங்க பேசுறது நம்ம என்ன தான் நீங்கள் பேசுறாருனே தெரியாமல் நாம் நம்ம தரப்புலேருந்து சொல்கிறத விட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பலிச்சனா தானே கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம அதை முதல்ல ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, முதல்ல அவங்க என்ன தான் பேசுகிறாருங்கிறத ரிசீவ் பண்ணுறோம். ஒருத்தர் ஒரு ஒரு பேசுகிற ஒரு ஏதோ ஒரு சப்தம் கேட்குது, அது என்ன சப்தங்கிறத நம்ம கூட உள்வாங்குறோம். இப்படி இந்த உள்வாங்குற தன்மை எல்லாமே ரிசப்டிவ் மோட். உணர்வு நிலையிலையும் செயல் நிலையிலையும் நாங்க ரிசெப்டிவ் மோட்ல இருக்கணும். ஆமா ஆமா, இல்ல அது நம்ம இருக்கணும்னு கூட முயற்சி பண்ணணும். அது இருக்கிறதா அதனுடைய சரியான நிலைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அந்த ரிசெப்டிவ் மோட்ல இருக்கணும்னு முயற்சி பண்றது கூட அது ரிசெப்டிவ் மோடு கிடையாது, அது கூட ஃபோக்கஸிங் மோட் ஆயிடும். அப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஓகே, நன்றி. மிருது, மிருது அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. டவுட் மறந்து போச்சுனாலும் பரவாயில்ல, வந்து டவுட் மறந்து போச்சுன்னு சொல்லலாம். கை தூக்கிட்டீங்க. வேற யாராவது டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் போட்டு கேட்டுருங்க. ஐயா டைம் ஆயிட்டு இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சாரிங்க ஐயா, நடுவுல எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. வணக்கம் ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கு. இந்த நானு யாருன்னு சொல்லுவாங்களே, இப்ப நானு மிருதுலாங்கிறது என்னோட பேரு, என்னோட உடம்பு வந்து என்னோடது கிடையாது, நான் கிடையாது, அது என்னோடது, அது கையை கால எல்லாமே என்னோட, அந்த நான் யாருங்கிறத சக்கரத்தால அந்த ஏழு சக்கரத்தால உணர முடியும். அது எப்படி உணர்றது நான் யாருங்கிற ரியலைசேஷன்? நான் யாருங்கிறத பத்தி இன்னைக்கு வேற இன்னொரு டாபிக்ல பேசுவாங்க, அது டீடைலா பேசுவாங்க. இப்ப நமக்கு வந்து
நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நான்கிற உணர்வு இருக்கா? இல்ல. நம்ம விழிச்சிருக்கும் போது தானே நமக்கு நான்கிறது வருது. ஆமா. அந்த விழிச்சிருக்கும் போது என்ன இது வந்து நமக்கு சொல்லுதுன்னா, நம்மளுடைய நினைவு தான் வந்து நம்மளை நான்னு சொல்லுது. அதனால நம்மளுடைய தாட்ல உள்ள ஒரு பகுதி தான் நம்மளை நான்னுட்டு அடையாளம் காட்டுது. இல்லைன்னாலுமே நமக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு. அந்த ஆத்மாவை எப்படி அந்த ஆத்மாவை எப்படி உணர்றது, அது இருக்குங்கிறது, அதுதான முழுமையான ஒரு ஞானம். இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீங்க நம்ம டாக் இன்னும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க. நம்ம ஆன்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேற ஒரு அணுகுமுறையில சொல்றது. அது அந்த அணுகுமுறையுமே இந்த அணுகுமுறையும் போட்டு குழப்பிடக்கூடாது. நீங்க மற்ற அணுகுமுறைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க அதையும் ஒத்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகும். இப்பவே நீங்க அங்கேயும் இங்கேயும் போட்டு தாவிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுவும் புரியாது அதுவும் புரியாது. நல்ல முறை இதை நீங்க முறை புரிஞ்சுக்கிடுங்க. மற்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதை முறையில் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கு பிறகு நீ எல்லா கான்செப்டோடையும் கூட இதை இணைச்சு பார்க்கலாம். அதனால இப்போ ஆன்மாவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதெல்லாம் இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவாங்க. நான் யாருங்கிறது ஆன்மாங்கிறது எல்லாம் பேசுவாங்க. அப்படி எதுவும் இது விட்டு போச்சுன்னு சொன்னா நாம நாளையுடைய கிளாஸ்ல நான் சொல்ல கேள்விகள் ஒண்ணும் இல்லையா? சாட்ல கூட கேள்வி இல்ல. சரி, வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது பெண்டிங் இருக்காயா? நேற்று நம்ம நேற்று பேசினதுதான். வேற ஏதாவது இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தனா கொஞ்சம் சொல்லுவேன்னு தான் வந்தேன். மற்ற ஓரளவு சில இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது. என்ன வேற சரி, ஐயாட்ட யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இனி அதுதான் இது எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணது. அதை கேட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரி, நம்ம நிறைவு பண்ணிடலாம் ஐயா. ஓகே, ஆல் கிளியர். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் நன்றி. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். எண்டு பண்ணுறேன். ஆ சரி. யாராவது டவுட் இருந்தனா என்னுடைய நம்பர் மேல இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் திசிங் நம்பர் ஹோஸ்ட் பாபுலால் 9449035454. வேணும்னா ஒரு தடவை ஸ்கிரீன்ல போடுறேன். ஃபார் எனி கிளாரிபிகேஷன் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 9449035454. ஐயாவுடைய புக்ஸோ, ஐயாவுடைய வீடியோஸோ, ஐயாவுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸோ எங்க இருக்குங்கிறத கேட்டீங்கன்னா டீட்டெயில்ஸா பர்தரா கொடுக்கலாம். இந்த நம்பர்ல நீங்க மெசேஜ் போட்டா போதும். ஸோ இப்ப நான் எண்டு கொடுத்துறேன். ஈவினிங் 6. ஆமா, ஈவினிங் 6 நிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் பர் தி ப்ரோக்ராம் அசம்பிள் பண்ணிடுவோம். இப்ப நான் எண்டு பண்ணுறேன்.